ஒரு பிரியாணிக்காக உயிரையே கொடுக்கலாம் சொல்லுவாங்க தெரியுமா, அந்த மாதிரி பிரியாணி கடைக்கு தான் நம்ம இன்றைக்கி வந்திருக்கோம். இந்த கடை எங்கே இருக்கும் பார்த்தீங்கன்னா, திருச்சியே கலக்கி கொண்டு இருக்கிற திண்டுக்கல் பிரியாணிக்கு தான் இன்றைக்கி வந்திருக்கோம். அடித்து பிடிச்சி நம்ம தான் மொதல் ஆளாக வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா, நமக்கு முன்னாலே ஒரு 50-60 பேர் இருக்கிறாங்க. 11 மணிக்கே இவ்வளோ கூட்டமாக இருந்துச்சு. அங்கே போய் ஒரு பிரியாணி கேட்ட பிரியாணியோட ரேட்டு பார்த்தீங்கன்னா 160 ரூபா. நம்ம கேட்டதும் மட்டன் பிரியாணி, அண்ணனும் ஒரு டவரால் எடுத்து மட்டன் பிரியாணி தூக்கி வச்சாங்க. என்னடா டவரா சின்னதாக இருக்குன்னு பார்த்தா தூக்கி நம்ம கையில் கொடுத்தாங்க. அதில் பீசஸ் எவ்வளோ இருக்குது தெரியுமா, மட்டன் பீசஸ் அந்த பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்குது. பிரியாணியை வாங்கிட்டு உட்கார்றதுக்கு ஒரு இடம் தேடி ஒரு அளவு உட்காந்தாச்சு. அதில் உள்ள பிரியாணியை எடுத்து பார்த்தேன் பாருங்கள், சீரக சம்பா அரிசியில் பண்ணியிருக்காங்க. அதில் உள்ள மட்டன் பீஸ் பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருந்துச்சு, கை வைக்கிறதுக்குள்ளே பதக்குன்னு போயிடுச்சு. எனக்கு தெரிஞ்சு ஒரு பிரியாணியில் இவ்வளோ மட்டன் பீஸ் போட்டோன்னா அது இந்த கடை தான். எடுத்து சாப்பிட்டோம் பாருங்கள், சொல்ல வார்த்தையே இல்லை, சும்மா அறாலியாக இருந்துச்சு. நிறைய கடையில் பிரியாணி சாப்பிட்ருக்கேன், மசாலா ஃப்ளேவர் தான் தூக்கும். இங்கே வந்து மட்டனோட ஃப்ளேவர் அந்த பிரியாணியோட கலந்து கரிசோற மணக்க மணக்க சாப்பிட்டா எப்படி இருக்குமோ அப்படி இருந்துச்சு. பிரியாணியோட ஹைலைட்டே தால்ச்சா தானே, அதை நான் வாங்க மறந்துட்டேன். இன்னொரு என்னன்னா, 20 ரூபாய்க்கு இந்த கடையில் சில்லி சிக்கன் கொடுக்குறாங்க. அதை எப்படி கொடுக்குறாங்கன்னு தெரியல. நீங்களும் உங்கள் பிரியாணியில் கையை வச்சுருந்தீங்கன்னா நம்ம கமெண்ட்லேயே ஒரு கையை வச்சுட்டு போங்க.